ஷோ டைம் டாஸ்க்கு, ஷோ டைம் டாஸ்க் இருக்குல்ல, அது இன்னும் வரல. அது ப்ரொமோ ஓடு நிற்குது, இன்னும் உள்ளுக்குள்ளே வரவே இல்லை. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த நேமில் வந்து இருக்கிற டைமில் ஏதோ ஒரு டாஸ்க்கு பண்ணிட்டுருக்கலாம். நாலு ஆளுக்கு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜாக்லினும் விஷாலும் சேர்ந்து ஒரு டாஸ்க் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அருண் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு டாஸ்க் என்னென்னா ரெண்டு பேரும் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்கணும். யார் வந்து பார்த்திங்கன்னா கண் சுமிட்டுறாங்களோ, ஒரு டைம் முடி வரைக்கும் கண் சுமிட்டுறாங்களோ அவங்க தான் தோற்று போன மாதிரி ஒரு கணக்கில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முறைச்சி முறைச்சி பார்த்துருக்காங்க. அதை தான் நீங்கள் வந்து இல்லை தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. அது நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிட்டு இருந்தது. ஒரு 10-15 நிமிஷமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும். ஜாக்லின் வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்கு. இது என்னென்னா அதை வந்து டிவேட் பண்ணுறதுக்காக சில பேர் சுற்றி சுற்றி பாட்டெலாம் பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த பாட்டெலாம் பாடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்க ஆனந்தி ஒரு பாட்டு பாட, அந்த பார்வைகள் பற்றி கண் பேசும் வார்த்தைகள் சம்திங் அந்த பாட்டு, அப்புறமேட்டு பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ஒரு பாட்டு. இந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது அது அது மாதிரியே இருக்குது. விஷால் பார்க்குறது எப்படின்னா முதல்ல பார்க்கும்போது ஏதோ டாஸ்க்காக பார்க்குறேன்னா ஒரு டைம் 5 நிமிஷம் டைம் கொடுத்தா அந்த டைம் தாண்டி போச்சு. அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது விஷாலோடைய ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி மாறி போச்சு. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இப்படி உட்காந்து பார்ப்பீங்களா அந்த மாதிரிலாம் உட்காந்து அந்த பையன் பார்த்துட்ருக்கிறான். ஆனால் ஜாக்லின் மட்டும் ரொம்ப தீர்க்கமாக பயங்கரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும் எப்படியும். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வைங்களேன், இந்த மாதிரி ஏதோ நடந்தால் கூட பரவாயில்ல. உள்ளூரில் நடந்துட்டுருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? உங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி என்டர்டெயின் பண்ணிக்க வேண்டி தான். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு யூனிட்டி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பழைய ஜாக்லினாக இருந்தால், போன வார ஜாக்லின் தான் இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரம் டீப்பாலாம் உட்காந்து யோசிச்சுருக்க மாட்டாங்க. இந்த வார ஜாக்லின்னு கண்டிப்பாக ஆண்கள் கூட மிங்கில் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. அந்த தோற்றம் ஓரளவுக்கு நல்லதும் கூட. யாருக்கு நல்லதோ இல்லையோ ஜாக்லிங்க் நல்லது. ஏன்னா விஜய் டிவி விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் உள்ளுக்குள்ளே வந்த ஒரு உள்ளுக்குள்ளே வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த பொண்ணுக்கு. சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி போயிட்டு கோலம்மா கோயிலால் போய் மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டு வராமல் இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸ்லேயும் வந்து தான் நினச்ச இடத்த அடைய முடியலன்னா ரொம்ப மிஸ்டேக் ஆகி போயிடும். அதுதான் ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டி உடைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குது, அது எல்லா ஆப்ஷனையுமே கண்டென்ட்டாக மாற்றி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது, பொறுத்து இருந்து பார்ப்போமே. ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.